கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, சூளகிரி, காவேரிப்பட்டினம், எர்ரஹள்ளி, ஊத்தங்கரை, மத்தூர், போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழக அரசு பொங்கல் தொகுப்புடன் முழு கரும்பும் வழங்கப்படும் என அறிவித்து இருப்பது கரும்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கரும்பு ஒன்றுக்கு 24 ரூபாய் நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கரும்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலையான ₹40 என நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.